ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் மெஸ், அதாவது ஃபென்சின் ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தின் ஃப்ளெக்சிபிள் அண்டு கால்வனைஸ்டு ஸ்டீல் ஒயரால் ஆனது. இதில் வந்து ஒரு ஹெக்ஸகோனல் கேப் இருக்கும். இந்த ஹெக்ஸகோனல் கேப் வந்து 1 இன்ச், 2 இன்ச், 1/2 இன்ச் டயாமீட்டரில் இது இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பில்டிங்கில் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் நடக்கும், அதாவது பூச்சி வேலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து காலத்துக்கும் பிரிக் ஒர்க்குக்கும் இடையில் ஏற்படக்கூடிய கிராக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராக் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ காங்கிரீட் பிரிக் ரெண்டுக்கும் இடையில் உள்ள தெர்மல் கோஎஃபிஷியன்ட், பிரிக்கோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது 5.5 × 10⁻⁶ பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரீட்டோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட், தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா வெப்பத்தினால் சுருங்கி விரியும் தன்மை. அப்போ காங்கிரீட்டோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது 10 × 10⁻⁶ பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டு மெட்டீரியல் வெவ்வேறான தெர்மல் கோஎஃபிஷியன்ட் உள்ள ரெண்டு மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா, உள்ளே வந்து டெம்பரேச்சர்னால் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகும் அப்படின்னா கிராக் ஃபார்ம் ஆகும். இந்த கிராக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிக்கன் மெஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கும். மெஸ்ஸில் உள்ளது ஒரு கால்வனைஸ்டு அயான். அப்போ அந்த கால்வனைஸ்டு அயான் வந்து அந்த சிமெண்டோட ரியாக்ட் ஆகி ஒரு ஃபெர்ரோ சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லேயராக அது உருவாகும். அப்படி உருவாகிறப்ப என்னாகும் அப்படின்னா, உள்ள டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கிராக் வராமல் அதை அவாய்ட் பண்ணும். தேங்க்யூ.